விக்கல் என்பது நம் அனைவருக்கும் வரக்கூடிய ஒன்று. பொதுவாக விக்கல் வந்தால் நம்மில் அநேகர் நம்மை யாரோ நினைக்கிறார்கள், அதனால்தான் விக்கல் வந்தது என்று கூறுவது வழக்கம். ஆனால் காரணம் அதுவல்ல. விக்கல் வருவதற்கான மருத்துவ காரணங்களை நாம் இங்கு பார்ப்போம். சாதாரணமாக நாம் சுவாசிக்கும் போது காற்றை உள்ளிழுக்கிறோம். அப்பொழுது மார்பு தசைகள் விரிகின்றன. மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில் நுரையீரலை ஒட்டியுள்ள டயஃப்ராம் எனப்படும் உதரவிதானமும் அப்பொழுது விரிகிறது. உடனே தொண்டையில் உள்ள குரல் நான்கள் திறக்கின்றன. அப்பொழுது நுரையீரலுக்குள் காற்றின் அழுத்தம் குறைகிறது. அதே நேரம் நுரையீரலுக்குள் காற்று செல்ல அதிக இடம் கிடைக்கிறது. இதனால் நாம் சுவாசிக்கும் காற்று திறந்த குரல் நான்கள் வழியாக தங்கு தடையின்றி நுரையீரலுக்குள் நுழைந்து விடுகிறது. இதுதான் இயல்பாக நிகழும் சுவாச நிகழ்வு. சில நேரங்களில் மார்பு பகுதியில் உள்ள நரம்புகள் டயஃப்ராமை எரிச்சல் படுத்துவதனால் அது மூளை கட்டுப்பாட்டை மீறி தன்னிச்சையாக திடீர் திடீர் என்று சுருங்க ஆரம்பித்துவிடும். அப்பொழுது குரல் நான்கள் சரியாக திறப்பதில்லை. அந்த மாதிரி நேரங்களில் நாம் சுவாசிக்கும் காற்று குரல் நான்களின் குறுகிய இடைவெளி வழியாக தான் சென்று திரும்ப வேண்டும். அப்பொழுது அந்த காற்று புல்லாங்குழலில் காற்று தடைப்படும் போது இசை ஒளி உண்டாவதை போல் தொண்டையில் விக் விக் என்று ஒரு வினோத ஒளியை எழுப்புகிறது. இதுதான் விக்கல். விக்கல் வர காரணங்கள்: நாம் வேகம் வேகமாக உணவை சாப்பிடுவது, மிக சூடாக சாப்பிடுவது, தேவையான அளவுக்கு தண்ணீர் அருந்தாதது, அளவுக்கு அதிகமாக உணவு உண்பது, புகைப்பிடிக்கும் போது மற்றும் கொழுப்புகள் நிறைந்த உணவு உண்ணும்போது விக்கல் ஏற்படுகிறது. 2 நாட்களுக்கு மேல் விக்கல் தொடர்ந்தால் அது நோய்க்கான அறிகுறி. இரைப்பையில் அல்சர் இருக்கும்போது, சிறுநீரகம் பழுதாகி இரத்தத்தில் யூரியா அளவு அதிகரிக்கும் போது விக்கல் வரும். விக்கலை எளிதாக நிறுத்தக்கூடிய வழிகள்: 1 டம்ளர் நிறைய நீர் எடுத்துக்கொள்ளவும். பின்னர் 2 காதுகளையும் கைகளால் அடைத்து கொண்டு ஸ்ட்ரா மூலம் டம்ளரில் இருக்கும் நீரை வேகமாக குடிக்கவும். ஸ்ட்ரா இல்லாத பட்சத்தில் அருகில் இருப்பவரிடம் டம்ளரை கொடுத்து நீரை பருகவும். 1 டீஸ்பூன் நிறைய சர்க்கரை உண்பதன் மூலம் நாக்கில் உள்ள நரம்புகள் உணர்ச்சி அடைகிறது, அதனால் விக்கல் நீங்குகிறது. வேகமாக 1 கிளாஸ் குளிர்ந்த தண்ணீர் குடித்தால் விக்கல் நின்றுவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.